சாந்தி, இன்று 16/6/1969 சொல்லப்பட்ட அவ்வக்த வாணியை பற்றி சிந்தனை செய்யலாம். இன்று பாப்தாதா அன்பு மற்றும் சக்தி ரெண்டு ரூபங்களினுடைய அவசியத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஸ்பெஷலாக குமாரிஸோடு பேசுகிறதுக்காக தான் பாபா வந்திருந்தார். குமாரிஸ்க்கு மூன்று விதமான கிஃப்டை பற்றி சொல்லி அதை எப்படி கையாளணும் அப்படின்றதை பற்றி எடுத்து சொல்லி அதை நடைமுறையில் கொண்டு வந்து சேவையில் வெற்றி அடைவதற்கான வழியையும் பாபா இதில் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. வாங்க முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். முரளியின் தலைப்பு, பெரியதிலும் பெரிய தியாகம் அவகுணங்களின் தியாகம். எல்லோரும் எந்த சொரூபத்தில் உட்கார்ந்துருக்கீங்க? அன்பின் சொரூபத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா அல்லது சக்தியின் சொரூபத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? இந்த சமயம் எந்த சொரூபத்தில் இருக்கிறீங்க? அன்பில் சக்தி இருக்குது, ரெண்டும் இணைஞ்சு இருக்க முடியுமா? ரெண்டு சொரூபமும் இருக்குதுன்னா ஏன் உங்களுக்கு சொல்ல முடியல? பாப்தாதா கிட்ட ஏன் அன்பு இருக்கு? சிவபாபாவினுடைய முக்கியமான டைட்டில் எதுவோ அதில் அவருக்கு சமமாக ஆகணுன்றதில் பாப்தாதா மேலே ரொம்ப அன்பு இருக்குது. அந்த முக்கியமான டைட்டில் எது? அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சர்வசக்திவான் சொன்னாங்க. அன்பு மட்டும் இருந்தால் அது எப்போ வேண்டுமானாலும் துண்டிக்கப்படலாம். ஆனால் அன்பு மற்றும் சக்தி ரெண்டும் எங்கே ஒன்றாக இணைந்து இருக்குமோ அங்கே ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய சந்திப்பு கூட அழிவற்றதாக அமரத்துவம் நிறைந்ததாக இருக்குது. தன்னுடைய இந்த சந்திப்பை அழிவற்றதாக ஆக்கிறதுக்காக என்ன சாதனம் தேவைப்படுது? அன்பு மற்றும் சக்தி இந்த ரெண்டையும் தனக்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் ஆத்மா பரமாத்மாவினுடைய சந்திப்புன்னு சொல்ல முடியும். சந்திப்பு திருவிழாவில் உட்காந்துருக்கீங்க, ஆனாலும் சிலர் விழாவில் உட்காந்துருந்தாலும் ரெண்டையும் ஒன்றாக இணைக்க மறந்துடுறீங்க. இன்னைக்கு விசேஷமாக குமாரிஸ்க்காக தான் வந்திருக்கோம். இன்று குமாரிஸ்க்கு என்ன தினமாக இருக்குது? அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, சந்திப்பு தினம். உங்கள் எல்லோருடைய ரிசல்ட்டும் வெளியில் வந்தாச்சா? தன்னுடைய முடிவை தானே அறிய முடியுதா? திருக்காலதர்ஷியாக ஆயிட்டீங்களா? இந்த குழுவில் முதல் எண்ணில் எந்த குமாரி வந்திருக்காரு? அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, சந்திரிகா. முதல் எண்ணில் வருபவருடைய முக்கியமான கடமை தன்னை போல மற்றவங்களையும் முதல் எண்ணில் வருபவராக உருவாக்கணும். குமாரிகள் இப்போ மற்றும் ஒரு தேர்வு எழுதணும். அந்த தேர்வு எழுத்து தேர்வு இல்லை, ப்ராக்டிக்கல் தேர்வு. இப்போது ஒரு மாத பயிற்சியின் முடிவில் நம்பர் ஒன் வந்தாச்சு, ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் எண்ணில் வரணும். அதுக்காக எந்த முக்கியமான விஷயத்தை புத்தியில் வைக்கணும்? தியாகம் மற்றும் சேவை. ஆனால் மற்றும் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. எல்லாத்தை விட உயர்ந்த பலி எது? மற்றும் எல்லாத்தை விட உயர்ந்த தியாகம் எது? பிறருடைய அவகுணங்களை தியாகிப்பது தான் உயர்ந்த தியாகம். அதாவது இங்கே பாபா என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களுடைய அவகுணங்களை பார்க்காம இருக்கிறது தான் உயர்ந்த தியாகம்னு சொல்கிறார். அனைத்தையும் விட உயர்ந்த சேவை எது? யார் சிரேஷ்டமான சேவாதாரியாக இருப்பாங்களோ அவங்க முக்கியமான எந்த சேவை செய்வாங்க? யார் தீவிர முயற்சியாளராக இருப்பாங்களோ அவங்க தீவிர முயற்சியின் சான்றாக என்ன காண்பிப்பாங்க? அவங்க முன்னாடி யார் வந்தாலும் ஒரு நொடியில் அவங்கள மர்ஜீவா, அதாவது உயிரோடு இருந்து கொண்டே இறந்த நிலை, மறுபிறவி அடைய செய்யணும். ஒரு அடியில் மர்ஜீவா நிலை அடையணும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாபா
ஒரு அடியில், அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அவங்களுக்கு சொன்ன உடனேயே அவங்க மறுஜீவா அந்த இருந்தும் இறந்த நிலை அடையணுன்றத பாபா இதில் தெளிவாக சொல்கிறாரு. இதுக்கு தான் பலி ஆகிறதுன்னு சொல்லப்படுது. அரை குறையாக விடக்கூடாது. யார் எதிரில் வந்தாலும் அவங்கள பலியாக செய்கிறது தான் சிரேஷ்டமான சேவை. இப்போது நீங்கள் அம்பு எயிறீங்க, அவங்க வெளியில் போனதும் உயிர் வந்துடுது. ஆனால் ஒரு வினாடியிலேயே பார்வையாலேயே திருப்தி ஆகக்கூடிய அளவுக்கு சமயம் வரப்போகுது. அப்போ தான் சேவையினுடைய வெற்றி கிடைக்கும், மகிமை வெளிப்படும். இப்போது மர்ஜீவா நிலை அடைய செய்கிறீங்க, ஆனால் பலியாக செய்கிறதில்லை. ரெண்டு விஷயங்களினுடைய குறை இருக்குது. அந்த விஷயங்கள் தனக்குள்ளே வந்தாச்சுன்னா தன்னுடைய அந்த ஆன்மீக நிறத்தை மற்றவங்க மேலே பூச முடியும். நீங்கள் பலி ஆகிட்டீங்களா? அப்போ அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, முயற்சியாளராக இருக்கிறோம். அவ்வப்போது தவறு ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அவர்களை முயற்சியாளர்கள்னு சொல்ல முடியுமா? இன்று முதல் நான் பலி ஆயிட்டேன், பிறகு பழைய உலகத்தில் உயிர்த்தெழ மாட்டேன்னு உறுதிமொழி செய்யுங்க. தைரியமானவங்களுக்கு உதவியும் கிடைக்குது. தைரியம் இருக்கக்கூடிய காரணத்தினால பாபாவினுடைய அன்பும் கிடைக்கிறது. இரண்டு விஷயங்களினுடைய குறையை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். முதல் முக்கியமான குறை ஏகாந்தவாசியாக இருப்பதில் குறைவாக இருப்பது. ரெண்டாவது குறை ஒற்றுமையில் குறையாக இருக்கிறது. ஏக்தா மற்றும் ஏகாந்தத்திற்கு இடையில் சிறிய வேறுபாடு உள்ளது. ஏக்தா ஏகாந்த ரெண்டு இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் அப்படின்றத பாபா சொல்லிட்டு வராரு. ஏகாந்த நிலை ஸ்தூலத்திலையும் இருக்குது, சூக்ஷமத்திலையும் இருக்குது. ஏகாந்த நிலை ரெண்டுலேயும் அவசியமாகுது. ஏகாந்தத்தினுடைய ஆனந்தத்தின் அனுபவியாக ஆயாச்சுன்னா பிறகு வெளிநோக்கத்தில் வர்றதே பிடிக்காமல் போயிடும். இப்போ வெளிநோக்கு முகத்தில் வர்றதுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. இந்த இரண்டு விஷயங்களினுடைய குறை பெரும்பான்மையோர்கிட்ட இருக்குது. அவ்யக்த நிலையை அதிகரிக்கிறதுக்கு இவை அனைத்தும் அவசியமாக இருக்குது. அதனால் ஏகாந்த நிலையில் இருக்கிறதுக்கு அதிக விருப்பம் வைக்கணும். குமாரிகள் இப்போது ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்க போகணும். இப்போ குமாரிகளுக்கு மூன்று பரிசுகள் கொடுக்க போகிறோம். பரிசளிப்பது அன்பின் அடையாளம். மூன்று சம்பந்தங்களில் இருந்து மூன்று பரிசுகள் கொடுக்குறோம். அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பாப்தாதாவினுடைய பரிசை சதா தன்னோட வச்சுக்கோங்க. பரிசு மறைச்சு வைக்கப்படுது இல்லையா? தந்தை என்ற ரூபத்தில் ஒரு அறிவுரையினுடைய பரிசை நினைவில் வையுங்க. என்ன அறிவுரை கொடுக்குறாரு? என்ன அறிவுரை கொடுக்குறாருன்னா, எப்போதும் பாப்தாதா மற்றும் நிமித்தமாக இருக்கக்கூடிய சகோதரிகள் மற்றும் தெய்வீக பரிவாரம் எல்லோர்கிட்டையும் கட்டளைப்படி நடக்கக்கூடியவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கணும். இதுதான் தந்தை என்ற ரூபத்தில் வழங்கக்கூடிய அறிவுரை என்ற பரிசு. மேலும் டீச்சர்ன்ற ரூபத்தில் என்ன படிப்பினையை பரிசாக கொடுக்குறாரு? படிப்புன்றது கிரகிக்கப்படுது இல்லையா? எங்கே போனாலும் டீச்சர்ன்ற ரூபத்தில் ஒன்று ஞானத்தை கிரகிக்கிறது, ரெண்டாவது குணத்தை கிரகிக்கிறது. இந்த ரெண்டு போதனைகளையும் எப்போதுமே நினைவில் வைக்கணும். மேலும் குருன்ற ரூபத்தில் எப்போதும் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கணும். ஒரே ரசனையில் ஒருவருடைய நினைவில் மட்டுமே இருக்கணுன்ற போதனையை குரு கொடுக்குறார். விஷ்ணுவுக்கு என்ன அலங்காரம் காண்பிக்கப்பட்டிருக்கோ அதை இப்போ சக்தி ரூபத்தில் தாரணை செய்யணும். இந்த அலங்காரத்தை
எப்போதுமே தனக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்பா, டீச்சர் மற்றும் குரு இந்த மூன்று சம்பந்தங்களில் இருந்தும் அறிவுரையினுடைய பரிசு விசேஷமாக குமாரிஸ்க்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பரிசை யாரெல்லாம் தன்னோட வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உலகத்தில் உள்ளவங்க சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் கூட இப்போ சக்தி மிக்க அணுகுண்டு போடணும். எறும்பு ஊர்வது போன்ற சேவையெல்லாம் செஞ்சாச்சு. அணுகுண்டு போடுறதால உடனே சுத்தமாகிவிடுது இல்லையா? இப்போ விசேஷமாக செய்தியை பரப்பக்கூடிய சேவை செய்யணும். இதை தான் அணுகுண்டு போடுறதுன்னு சொல்லப்படுது. எந்த அளவு ஒருவர் சக்தி நிறைந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவு சக்தி வாய்ந்த குண்டை மற்றவங்க மேலே வீசுவாங்க. இப்போது ஆல்ரவுண்டர் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு சத்யுக குடும்பத்தினரின் அருகாமையில் வருவீங்க. நாலாபுறங்கள்லேயும் ஆல்ரவுண்டராக சுற்றி சேவை செய்து தன்னை வெளிப்படுத்துங்க. அப்போ தான் பயிற்சி கொடுக்கப்பட்டதனுடைய பலன் கிடைத்ததாக கருத முடியும். அதாவது இங்கே ட்ரைனிங் பாபா கொடுக்குறாரு இல்லையா, அதை பற்றி பாபா சொல்கிறார். இவ்வளோ நீங்கள் செய்தால் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத, அதற்கான பலனை நாம் அடைய முடியும்னு சொல்கிறார். ப்ராக்டிக்கல் கோர்ஸுக்கு பிறகு ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு மதுவனம் வரும்போது தனியாக வரக்கூடாது. இப்போ ட்ரைனிங் முடிவடையலை, ப்ராக்டிக்கல் பாடம் இன்னும் இருக்குது. தனியாக யாரும் திரும்பி வரக்கூடாது. சிலருக்கு வழிகாட்டியாகி வரணும்னு பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பாபா சொல்கிறார். யாத்ரீகர்களை அழைச்சிட்டு வரணும். பாப் தாதாவுக்கு இந்த குமாரிகள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையினுடைய ரத்தினங்களை பாப் தாதா கண்களில் நிறைச்சிக்கிறாரு. நல்லது. இத்துடன் முரளி முடிவுற்றது. ஓம் சாந்தி.